வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா வந்து ஒரு ஜென்ரலான டிப்ஸ் மாதிரி நான் தரேன், சரிங்களா? இப்போது நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, எக்கனாமிக்ஸ் காமர்ஸ்லாம் படிக்கவே முடியல, மறந்துடுது அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சரிங்களா? இப்போது அதுக்கான காரணங்கள் என்ன, அதை தடுக்கும் வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரியே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்த கமெண்டுக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் பதில் சொல்கிறேன், சரிங்களா? ஃபஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் ஒரு ஒர்க்கை பண்ணீங்க அப்படின்னா அதை வந்து ஃபுல் ஃபோக்கஸாக நீங்கள் பண்ணணும், ஓகே? இப்போது ஒரு பர்த்டே, உங்களுக்கு ஒரு பர்த்டே ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்கள் பர்த்டேக்கு நீங்கள் ட்ரெஸ் வாங்கணும்னு எய்ம் பண்ணியிருப்பீங்க, கண்டிப்பாக அந்த எய்மை நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க. 75%னாச்சும் நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க. நீங்கள் வந்து ஒரு 20,000க்கு ட்ரெஸ் எடுக்கணும், ஃபார் அசம்ஷன் தான், ஒரு 20,000 ட்ரெஸ் எடுக்கணும்னு எய்ம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பேரண்ட்ஸ் உங்களுக்கு 10,000க்குனாச்சும் வாங்கி தருவாங்க. அப்போது உங்களுடைய அசம்ஷன், நீங்கள் பண்ண ஃபோக்கஸ் வந்து 50% வந்து கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிருக்கும். வித் நீங்கள் வந்து உங்கள் பேரண்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணியிருப்பீங்க, அதாவது வந்து எனக்கு இது தான் வேணும், இது தான் எனக்கு பிடிச்ச கலர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் பேரண்ட்கிட்ட பேசியிருப்பீங்க. நீங்கள் வந்து அதில் இன்வால்வ் ஆகி ஃபுல்லாக பண்ணியிருப்பீங்க. அப்போது நீங்கள் இன்வால்மெண்ட் ஆனால் மட்டும்தான் எதுவுமே சக்ஸஸ் பண்ண முடியும், ஓகே? இப்போது சாப்பிட்றது கூட நீங்கள் இன்வால்மெண்ட்டோடு சாப்பிட்டா மட்டும்தான் நீங்கள் வயிறார சாப்பிட முடியும். அப்படி எதுலேயுமே இன்வால்மெண்ட் இல்லாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை அச்சீவ் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் ஸ்டடீஸ்லையும் சொல்கிறேன், சரிங்களா? இப்போது எக்கனாமிக்ஸ் எடுத்து படிக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல் இன்வால்மெண்ட்டோடு அதை படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பிக் அச்சீவ்மெண்ட்டோடு நீங்கள் முடிப்பீங்க, ஓகே? இப்போது ஃபஸ்ட்டு எடுத்து படிக்க உக்காந்துட்டீங்க, ஒரு 1 hour 2 hours படிக்கிறீங்க, பட் ரெகுலராக என்னால் படிக்க முடியல அப்படிங்கிற பட்சம் என்ன, இப்போ ரெகுலராக என்னால் படிக்க முடியல அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. அதுக்கான பதில் என்னென்னா வந்து நீங்கள் உங்கள் பக்கத்தில் வந்து செல்ஃபோன்ஸ் அண்ட் டிவிஸ் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க, ஓகே? இப்போ வந்து எங்கள் வீட்டில் 2 rooms தான் இருக்குது அப்படின்னா ஒரு ரூமில் கண்டிப்பாக டிவி இருக்கும், இன்னொரு ரூம் அது கிச்சன்னா இருந்தாலும் பரவாயில்ல, அங்கே உட்காந்து படிங்க. ஏன் அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் அப்படி படிக்க சொல்கிறோம். இன்னொன்று என்னென்னா நீங்கள் கதவை பார்த்து உட்காந்து படிக்க வேண்டாம், சரிங்களா? அதாவது கதவை பார்த்து உட்காந்தீங்க அப்படின்னா நீங்கள் படிக்கும்போது சடனாக கதவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மைண்ட் செட் வெளியே என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் மைண்ட் செட் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா? ஒரு நாளைக்கு எந்த இடத்துல உட்காந்து படிக்கிறீங்களோ அதே இடத்த உட்காந்து படித்தீங்க அப்படின்னா நேற்று இங்கே படித்து நல்ல மதிப்பெண், நல்லா படித்தோம், நல்லா மனசில் நின்றுச்சு அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டில் நீங்கள் தினமும் ரெகுலராக படிக்கலாம், சரிங்களா? படித்ததை கண்டிப்பாக ஒரு தடவை எழுதி பாருங்கள். எழுதி பார்க்குறனால கண்டிப்பாக நீங்கள் நல்ல மதிப்பெண் பெறலாம். பப்ளிக் எக்ஸாமில் கூட உங்களை வந்து எல்லோரும் எக்ஸாம்ங்கிறதே வந்து நீங்கள் எழுதணும், ஓரல் டெஸ்ட்டில் இல்லை ரிட்டன் டெஸ்ட் தான், அதனால தான் உங்களை வந்து எழுதி பாருங்கள் எழுதி பாருங்கன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், சரிங்களா? இதுதான் வந்து ரெகுலராக படிக்கிறதுக்கான டிப்ஸு. செல்ஃபோன்ஸ் எடுக்காதீங்க மோஸ்ட்லி, அப்படி எடுத்தீங்கனாலும் டைரெக்டாக எதுக்கு நோட்டிஃபிகேஷன் ஏதாவது ஒன்று இருக்கும், அந்த நோட்டிஃபிகேஷனை பார்க்க போவீங்க, அப்படியே வந்து ஃபேஸ்புக் போயிடுவீங்க, வாட்ஸ்அப் அது இதுன்னு அப்படியே போயிடுவீங்க. செல்ஃபோன் எடுக்காதீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வேணுங்கிறப்போ, உங்களுக்கு தேவையானப்போ, உங்களுக்கு எப்போ நீடட் இருக்கோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிட்டு அடுத்த டைம் வச்சுட்டு நீங்கள் படிக்க வேண்டிய வேலையே பாருங்கள், ஓகே? குவார்ட்டர்லி எக்ஸாம் முடிஞ்சு அடுத்த நிமிஷத்துலேருந்து நம்ம படிக்கவே ஆரம்பிச்சிருக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா நமக்கு தொல்லை முடிஞ்சு, எக்ஸாம் முடிஞ்சு அப்படிங்கிற ஒரு இதில் நீங்கள் இருப்பீங்க. அதுக்கடுத்து அதை விட பெருசவன் வரப்போகிறது வந்து யாருக்கணுக்கும் தெரியாது, அது வரும்போது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். அதை வந்து வரும் அப்படின்னு தெரிஞ்சு படிக்கிறவங்க மட்டும்தான் வந்து ஆஃபீலியிலேயும் பப்ளிக்லேயும் நல்ல மார்க் வாங்குகிறாங்க அப்படிங்கிறது கருத்தாக இருக்குது. இப்போது நான் சொன்ன டிப்ஸ் ஏற்கனவே 2 videos போட்டிருக்கேன், இது வந்து 3rd video. அது எத்தனை பேர் யூஸ் பண்ணீங்கன்னு தெரியல, சரிங்களா? நான் வந்து இப்போ நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கேன், அக்கௌண்டன்சி வந்து 12th தான் நிறைய பேர் கேட்குறீங்க, பட் நிறைய பேர் வியூ பண்ணி பார்க்க மாட்டேங்கிறீங்க, சரிங்களா? நீங்கள் எந்த அளவுக்கு வியூ பண்ணி பார்க்குறீங்க அப்படிங்கிறதுல தான் இருக்குது. நிறைய பேர்த்துக்கிட்ட வந்து என்னுடைய நம்பரும் இருக்குது, நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியும் என்கிட்ட கேட்குறாங்க. எக்ஸாம் சொல்லப்போனால் வந்து கணபதினு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ், அப்புறம் மாலதி மேம்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க, அதுக்கப்புறம் வந்து நித்யா ராமச்சந்திரனாக இருக்கட்டும், பாலாஜியாக இருக்கட்டும், காயத்ரி, அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி அவங்க எல்லாத்தையும் நீங்கள் பார்க்க வைக்கணும். உங்களுக்கான வீடியோவை கண்டிப்பாக நாங்கள் அப்லோட் பண்ணுறோம், கரெக்டான டைமுக்கும் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். பட் அந்தளவுக்கு எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லாதனால எங்களால் ஃபுல் கான்சன்ட்ரேட்டாக நாங்கள் ஒர்க் பண்ண முடியல, சரிங்களா? நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஐ வில் சப்போர்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு தேவையானதை நாங்கள் கண்டிப்பாக பண்ணித்தரோம், ஓகே?
நெக்ஸ்ட் என்ன சொல்லணும்னா, வந்து அக்கௌண்டன்சியில் தான் நிறைய வீடியோ சப்போர்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அக்கௌண்டன்சியில் வந்து கண்டிப்பாக யாரெல்லாம் ஆக்கம் செவன்த் மைண்ட் அகாடமி அக்கௌண்டன்சி வீடியோஸை வியூ பண்ணி படிக்கிறீங்களோ அவங்க கண்டிப்பாக 100-75% மேலே மார்க் வாங்க வைக்கணுங்கிறதுல நான் தெளிவாக இருக்கேன். பார்க்குற நீங்களும் தெளிவாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மார்க்ஸ் வாங்க முடியும், சரிங்களா? எக்கனாமிக்ஸ் காமர்ஸில் வந்து மோஸ்ட்லி இப்போது நிறைய மார்க்ஸ் குறைஞ்சிருப்பீங்க, உங்களுடைய மார்க்ஸ்லாம் எனக்கு தெரியாது, அதையும் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக பார்க்குறேன். எதில் மார்க்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் அதோடய ஷெடியூல் மெட்டீரியல்ஸ்லாம் நான் அப்லோட் பண்ணுறேன், ஓகே? ஆனால் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, அந்த கமெண்ட்லாம் கண்டிப்பாக நான் படித்து உங்களுக்கு ஒவ்வொரு நாள் நான் ரீப்ளை பண்ணிடுவேன். அதனால் வந்து நீங்கள் கமெண்ட் ரிப்ளை பண்ணல அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணால், கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுவேன். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், எக்கனாமிக்ஸ் அண்ட் காமர்ஸ் தியரிஸும் நாங்கள் வந்து உங்களுக்கு லெசனாக எடுத்து அப்லோட் பண்ணுறோம். இன்றைக்கி கூட காமர்ஸ் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன், சரிங்களா? அது போய் பாருங்கள். அதே மாதிரி வந்து நாளைக்கு சண்டே வந்து உங்களுக்கு நான் நிறையா வீடியோஸ் அக்கௌண்டன்சியில் வந்து அப்லோட் பண்ணுறேன். 8th சாப்டர் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்குது, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனலைஸ்ன்னு சொல்லிட்டு அந்த சாப்டர் கிளியரான உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள், டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? தேங்க்யூ. Subscribe now and press the bell icon. Never miss.